எல்லாருக்குமே வணக்கங்க. நம்ம இப்போ நாராயணவனம் சுரக்காய் சித்தர் கோவில் பார்த்துட்டு அங்கேருந்து சதாசிவம் கோவிலுக்கு போயிட்டு இருக்கோம். நாராயணவனம்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா புத்தூர், புத்தூர் ஜங்ஷன்லேருந்து ரைட் எடுத்தீங்கன்னா ரேணிகுண்டா ஹைவேலேயே ஒரு 6 கிலோமீட்டர் போகணும். அங்கே ஒரு சின்ன செக் போஸ்ட் நீங்கள் பார்க்கலாம், அந்த செக் போஸ்ட்லேருந்து ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்தால் சதாசிவம் அடிவாரம் போகிறதுக்கு ரூட். லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஒரு சின்ன போர்டோ வச்சுருப்பாங்க, சதாசிவம் கோவில் போகும் வழி அப்படின்ட்டு. ஆனால் நிறைய செடி மரம்லாம் மூடி இருக்கும், அதுக்கு பின்னாடி அந்த போர்டு இருக்கும், நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டுருவீங்க. அதனால் அந்த செக் போஸ்ட்டை லேண்ட்மார்க்காக வச்சு அங்கேருந்து ரைட் எடுத்து உள்ளே போனீங்கன்னா 8 கிலோமீட்டரில் சதாசிவம் அடிவாரமாக ரீச் பண்ணிடலாம். ரோடெல்லாம் சொல்லிக்கிற அளவுக்கு நல்லா இருக்காது, ரொம்பவே டேமேஜாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் வண்டி கொண்டு வரீங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. ஹாய், நம்ம இப்போ சதாசிவம் வந்துட்டோம். புத்தூர்லேருந்து வந்து ரைட் கட் பண்ணி ஊருக்குள்ளே போயிட்டுருக்கோம். இதுதான் சதாசிவ மலையோட அடிவாரம். இங்கே ஒரு லிங்கேஸ்வரா டெம்பிள் இருக்கும், சின்ன கோவில் தான் பட் ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த இடமே ரொம்ப அமைதியாகவும் அழகாகவும் இருக்கும். இந்த கோவில் உள்ளே போய் நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். சிவபெருமான் ரொம்ப அழகாக இருப்பார். இங்கே குரங்குகள் நிறையவே இருக்குது, அதனால் நீங்கள் வரும்போது கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோங்க உங்கள் பேக் எல்லாத்தையும். ஸோ நீங்கள் பேக் ஏதாவது விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து அதை எடுத்துகிட்டு போய் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்காம விட மாட்டாங்க. ஸோ உங்கள் பேக் அண்ட் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோங்க. மறக்காமல் வெஹிக்கிள் டோரை லாக் பண்ணுங்கள். நீங்கள் ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு போனீங்கன்னா அவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸு, நல்லா ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க பொருளெல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, நான் எப்போவுமே இந்த லிங்கேஸ்வரா கோவிலுக்கு வந்தால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எண்ணெய் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் இந்த கோவிலில் விளக்கேற்றுறதுக்கு. இந்த மாதிரி கோவில்கள் காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால எண்ணெய் அந்த மாதிரி பூஜை பொருட்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளை மாதிரி ஆளுங்க வெளியிருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தா தான் இந்த கோவிலில் விளக்கேறியும். அதனால் நீங்களும் உங்களால் முடிஞ்சால் இந்த மாதிரி கோவில்களுக்கு போகும்போது எண்ணெய் வாங்கிட்டு போங்க, பூஜைக்கான பொருட்கள் ஏதாவது வாங்கிட்டு போங்க, அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கோவிலுக்குள்ளே போய் சாமி பார்த்துடலாம் வாங்க. மலையில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் வருமா? 6 கிலோமீட்டர் எவ்வளோ நேரத்தில் ஏறிடலாம் மேக்ஸிமம் உங்களுக்கு ஏறுற மாதிரின்னா? 6 கிலோமீட்டரு நம்ம ஏறுறதை பொறுத்து, சிலர் வந்து 3 மணி நேரம் ஆக்குவாங்க, சிலர் 2 மணி நேரத்தில் ஏறிடுவாங்க. மேலே கடலாக இருக்குமா இல்லை சாப்பாடுக்கெலாம் எப்படி மேலே ஏறணும்? கடையா? ஆமாம், மேலே இந்த ஒரு கடை தான். அந்த கடையை விட்டீங்கன்னா அந்த கடையில் எதுவுமே இருக்க மாதிரி தெரியலையே. அந்த கடையில் வாட்டர் பாட்டில் இருக்கும், சின்ன சின்ன பிஸ்கட் பேக்கெட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் காலையில் வந்தீங்கன்னா தொட்டாசிலிங் காலையில் வந்தீங்கன்னா இட்லி இருக்கும். காலையில் இறங்கி வரும்போது வெறும் இட்லியும் சாம்பாரும் இருக்கும். ஓ,
டீ போடுவாங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் இருக்காது, பெருசா வேற எதுவும் இருக்காது. இப்ப ஃப்ரிட்ஜ் எல்லாம் வச்சு ஜூஸ் எல்லாம் இருக்கு, ஃபர்ஸ்ட் வரும்போது ஃப்ரிட்ஜ் ஜூஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது, இப்ப அதெல்லாம் இருக்கு. நம்மதான் வரவங்க வந்து நம்மதான் எடுத்துட்டு வந்தோம் சாப்பிடறதுக்கு தண்ணி எல்லாமே மேல போறோம். ஆமா, நீங்க நைட்டு ஸ்டே பண்றீங்க, இப்ப நம்ம நைட் ஸ்டே பண்ண போறோம், நைட்டு ஸ்டே பண்றீங்க அப்படின்னா மேல தண்ணி தான் கிடைக்குமா? தண்ணி தான் ஃபால்ஸ் இருக்கு. ஓ, ஃபால்ஸ், அந்த தண்ணியை குடிக்கலாம். தண்ணி குடிக்கலாம். மேல பூஜைலாம் எப்படி, ஐயர்லாம் இருப்பாங்களா? பூஜை இருக்காங்க, மேல இருக்காங்க, மேலே ஒரு மடம் ஒன்று இருக்கு, அங்க மேல தங்கிட்டு இருக்காங்க, ரெண்டு மூணு பேர் இருக்காங்க, அவங்க தான் ஃபுல்லா பூஜைலாம் பண்றாங்க. மேல சாப்பாடுலாம் எதுவுமே எல்லாம் நம்ம எடுத்துட்டு போறது தான். இப்போ நைட்ல நம்ம மேலே ஏறோம்ல, இப்போ நம்ம போகும்போது இருட்டாயிடுச்சுன்னா வெளிச்சம் ஏதாவது இருக்குமா? கண்டிப்பா டார்ச் வேணும், டார்ச் இல்லாம யாரும் வர முடியாது நைட்ல ஏறுறவங்க. மோஸ்டா எல்லாரும் பகல்ல ஏறி நைட் இறங்கிடுறாங்க. நைட் ஸ்டே பண்றவனா கண்டிப்பா டார்ச், ஏதாச்சும் பெரிய டார்ச் அந்த மாதிரி எடுத்துட்டு போறோம். மேல ஸ்டே பண்றதுக்கு அதுக்கு ஏதா வசதி இருக்கா? அப்படி மேல ஒரு ஷெட் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க, அங்க ஸ்டே பண்ணிக்கலாம். ஆ, பாம்பு ரொம்ப அதிகம். ஓ, பாருங்க ரூட் இங்க ரெண்டா பெரியதா. ஆமா, இப்படியே ரூட் அப்படியே காட்டு. ஏய், அப்படியே காட்டு இந்த ரூட். எப்படி போறோம் நம்ம? இப்படியா? இப்படி இப்படியா? ஆமா. ஆனா இத ரூட் மாதிரி இருக்கு இது. ஆஹா, இத பாருங்க, இத இத காட்ற. இங்க இருக்கீங்களா? இங்க வந்துட்டு இது வந்து எல்லா மலைக்கும் வந்து அந்த மலை தேவதைன்னு சொல்லுவாங்க, வன தேவதைன்னு சொல்லுவாங்க. அது அந்த வனதேவதைய நினைச்சு இங்க ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும், வரவங்கலாம் இங்க கற்பூரம் ஏத்தி கும்பிட்டு தான் போவாங்க. ரெண்டு ரூட் இருக்கு, வந்தா இந்த இந்த பாத்துக்கோங்க, இந்த இந்த சின்ன கோவில் இருக்க இடம், இந்த ரூட் தான் மேலே ஏறும். இந்த பக்கமும் போகலாம் இந்த பக்கம் போனால் கொஞ்சம் ஷார்ட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் ஷார்ட்டாக போயிடலாம் இந்த பக்கம் போனாலும் ரூட் இருக்குது இங்கே பாருங்கள் இங்கேயும் ஒரு ஆரோ மார்க் இருக்குது இப்படியும் போனாலும் ரூட் போகலாம் ரெண்டுமே போயிட்டு நான் சொன்னால ஒரு 25% போனால் ஒரு என்னது ஒரு பைரவர் கோவில் வரும்னு சொல்கிறேன் அங்கே போய் இந்த ரெண்டு ரூட்டுமே ஜாயின் ஆகும் இப்படியும் ரூட் இருக்குது இப்படியும் ரூட் இருக்குது இப்படி போனால் இப்போ நம்ம வந்த வழி மாதிரி கல் எல்லாம் இந்த மாதிரி கல் இந்த கல் மாதிரி போகணும். இந்த பக்கம் போனீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும் சர்ஃபேஸு, அதனால நாங்கள் எப்பயுமே இந்த பக்கம் தான் போவோம். இப்போ நம்ம போகிறதுக்கு பெஸ்ட்டுன்னு பார்த்தா இந்த இந்த வழி தான். ஆ, இந்த ரூட் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டு ஃபேஸாக இருக்கும். இங்கே பாருங்க, இது சாதாரணமாக நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி மரவட்டை பார்த்துருப்போம், ரொம்ப சின்னதாக இருக்கும். இது பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. ஆக்சுவலாக இப்போ நாங்கள் மட்டும் மலை ஏறலை, எந்த மலைக்கு போனாலும் ஒரு அதிசயம் மாதிரி ஒரு பைரவர் நம்ம கூடயே வருவார்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, எங்கள் கூடயே வந்துட்டுருக்காரு, ரொம்ப நேரமாக நம்ம கூட வந்துட்டுருக்காரு. அப்படியே போவோம். இங்கே ஒரு பைரவர் கோவில் வேறு இருக்கு, இவர் எவ்வளோ தூரம் வராருன்னு பார்க்கலாம். வேறதா இருக்க பாரு, நெல்லிக்காய், காட்டு நெல்லி. வேறதா இருக்க பாரு, மரத்தில் தெரிதா பாருங்க. என்னதான் அப்புறம் தெரிஞ்சா, நெல்லிக்காய், காட்டு நெல்லிக்காய். இந்த மரம் இங்கே இருந்துச்சு, ஆக்சுவலாக யாரோ வெட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்குது. இங்கே நிறைய விழுந்து கிடக்குது, அதான் எடுத்து நாங்கள் எல்லாம் சாப்பிட்டோம். இங்கே பாருங்க, தெரியுதா தெரியுதா, நெல்லிக்காய் இந்த மரம். சரி வாங்க போ, கொட்டை சாப்பிட்டு
ஒரு 40 நிமிஷம் மலையேற்றத்துக்கு அப்புறம் நம்ம இங்கே ஒரு பைரவர் கோவிலை பார்ப்போம். இந்த பைரவர் கோவிலுக்கு வந்தீங்கன்னா இதோட 25% மலை நமக்கு முடிஞ்சிடும். இங்கே சாமி கும்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் மலையேற ஆரம்பிக்கலாம். முதல் 25% மலை உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கலாம். ஆனால் அடுத்த 25%, அதாவது இங்கிருந்து ஆகாயலிங்கம் போகிற வரைக்கும் அடுத்த 25% கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். நீங்கள் பைரவர் கோவில் வரைக்குமே கஷ்டப்பட்டு தான் வந்தேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ரொம்ப சாரி, இதுக்கப்புறம் உங்களுக்கு மலை இன்னுமே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பைரவர் கோவில் வரைக்கும் வரும்போது ஒரு 25 டிகிரி 30 டிகிரியில் தான் ஏறுவீங்க. பட் பைரவர் கோவிலேருந்து ஆகாயலிங்கம் வரைக்கும் ஏறுறது ஒரு 45 டிகிரி 50 டிகிரியில் நீங்கள் ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப மேலே எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ரூட்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். இதுக்காக தான் நான் முன்னவே சொன்னேன், டார்ச் இல்லாமல் வந்துடவே வந்துடாதீங்க, ரொம்ப கஷ்டம். இந்த காடு ரொம்ப அடர்த்தியான காடு. நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வானம் தெரியாது, மரம் தான் மூடிக்கிட்டு இருக்கும். நீங்கள் மரத்துக்கு உள்ளே இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் ரொம்பவே இருட்டிடும், நிலா வெளிச்சம் கூட உள்ளே வராது, பக்கத்தில் யார் இருக்கான்னு கூட உங்களால் பார்க்க முடியாது. அதனால் டார்ச் இல்லாமல் கண்டிப்பாக வந்துடாதீங்க. வந்துட்டோங்க, 50% கிட்டே வந்துட்டோம். சரிதா, இங்கேருந்து டவுனு மூச்சோம். இந்த டவுன்லலாம் உங்களுக்கு காற்றே இருக்காது. ரொம்ப இங்கே தான் கொஞ்சம் காற்று. ஆமாம், இது மேலே வந்துட்டிங்கன்னா இது டாப்பு, அதனால் இங்கே உங்களுக்கு நல்ல காற்று. நீங்கள் அந்த அதை பாருங்கள், தெரியுதா அவர் வரார்ல அந்த இடத்துக்கு மேலே. இங்கே வந்த பிறகு இங்கே நல்லா சில்லுன்னு காற்று வரதை ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு ப்ரீஸ் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி வந்துட்டிங்கன்னா அந்த காற்று எப்போ உங்களுக்கு நல்லா வருதோ அப்போ வந்து 50% நம்ம ரீச் ஆகிட்டோம், ஆகாயலிங்கம் வந்துட்டோன்னு அர்த்தம். இங்கே போயிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புவோம். ஒரு வழி ஆகாயலிங்கம் வந்துட்டோம். இங்கே ரொம்ப சில்லுன்னு இருக்குது, இவ்வளோ நேரமாக காற்றே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி வந்தோம். இங்கே பாருங்க, பைரவர் நமக்கு முன்னாடியே வந்து இங்கே நின்றுட்டாரு, நமக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆமாம், இங்கே பாருங்க, இதுதான் ஆகாயலிங்கம். தெரியுதுங்களா, இதுதான் ஆகாயலிங்கம் கோவில். அது மேலே தான் ஆகாயலிங்கம் வியூ பாயிண்ட்டு. எப்பவுமே நாங்கள் இங்கே வந்தால் இது வரைக்கும் பார்த்தீங்களா இந்த பாறையில் தான் உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போவோம். காடு ஃபுல்லாக இருட்டிருச்சு, சுத்தமாக வெளிச்சம் இல்லை. இப்போ இந்த இந்த டார்ச் லைட்டில் தான் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். தெரியுதா, குளிர் வேறு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, பனி பயங்கரமாக இறங்குது, நல்லா செம அப்படியே ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி, கையெல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது. இன்னும் இங்கேருந்து பாதி மலை நாங்கள் இறங்கணும், இறங்கினா தான் சதாசிவம் சதாசிவலிங்கம் இருக்கிற இடத்துக்கு போக முடியும். நைட்லலாம் வரீங்கன்னா கண்டிப்பாக டார்ச் லைட் கண்டிப்பாக அவசியம். டார்ச் லைட் ஆஃப் ஆனால் சான்ஸே இல்லை, நீங்கள் உங்கள் பக்கத்தில் என்ன இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி கரடு முரடாக இருக்க பாத்தில் நடக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஸோ நைட்டில் பிளான் பண்ணி வரீங்க அப்படின்னா நைட் மேலே ஸ்டே பண்ணுற மாதிரி நைட்டில் ஏறுறதோ இல்லை இறங்குறதோனா கண்டிப்பாக ஒரு நல்ல டார்ச் லைட், நல்ல வெளிச்சமாக இருக்க டார்ச் லைட் ஒன்று எடுத்துக்கோங்க. ஓ, அங்கே நம்ம சவுண்டு கேட்குது. டேய் சே போடா, சீரியஸாக சவுண்டு கேட்குது. டேய் ஒன்றும் இல்லை போ. இதுக்கப்புறம் ஃபுல்லாக டவுன் தான். நைட்டில் ஏறுறவங்க நைட்டில் வரவங்கலாம் கொஞ்சம் ரொம்பவே பார்த்துவாங்க,
ஏன்னா நாங்களே நிறைய வாட்டி இங்கே பாம்புகள்லாம் நிறைய பார்த்துருக்கோம், நிறைய ஸ்னேக்ஸ் கரெக்டாக இந்த இடம் தான், நிறைய பாம்புகள்லாம் இந்த டைமில் கிராஸ் பண்ணோம். அது நைட்டில் எல்லாம் பகல் ஃபுல்லாக உள்ளவே இருந்துட்டு நைட்டில் யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லி நைட்டில் கிராஸ் பண்ணோம். ஆடு ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது, ரொம்ப டயர்டாக வேறு ஆகிட்டோம், ரொம்ப தூரம் நடந்து வந்து கரெக்டாக ஒரு 4:45 ஸ்டார்ட் பண்ணோம். வீடியோவை எடுத்துகிட்டு வந்து பொறுமையாக வந்ததுனால டைம் இப்போ ஒரு 7:30 கிட்ட ஆயிடுச்சுல்ல, 7:30 கிட்ட ஆயிடுச்சு, இன்னுமே நாங்கள் ரீச் ஆகலை. வீடியோலாம் எடுக்காமல் ஸ்பீடாக நடந்தால் ஒரு 2 hours தான், 2 and a half hours தான். வீடியோ எடுத்துகிட்டே வந்ததுனால இருட்டிருச்சு. சரி, இதுக்கப்புறம் நம்ம அங்கே போய் ஃபயர் கேம்ப் ஏதாவது போட்டு இருட்டில் சமைக்கணும் நைட்டுக்கு. வாங்க போ. நம்ம இப்போ சதாசிவ கோணம் வந்துட்டோம். இங்கே பாருங்க, ஒன்றுமே தெரியல, செம்ம இருட்டு. எவ்வளோ இருட்டு பாருங்க, அந்த ஃபால்ஸோட சவுண்டு மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி அங்கே கொஞ்சம் பேர் குளிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், சத்தம் கேட்குது. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா இல்லையான்னு தெரியல, எங்களை சுற்றி மின்மினி பூச்சி எக்கச்சக்கமாக இருக்கு, குட்டி குட்டியாக மின்னுது பாருங்க. உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. சரி வாங்க, நம்ம ஃபஸ்ட்டு போய் தங்குறதுக்கு ஒரு இடம் பார்க்கணும், அதுக்கப்புறம் குளிக்கணும், குளிச்சுட்டு சாமி பார்க்கணும். மேலே ஏறி வந்த களைப்பில் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாமி பார்க்க வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இதுதான் சதாசிவ லிங்கேஸ்வரர், சதாசிவ கோணா மலையில் இருக்க சிவன் கோவில். நம்ம வந்து நேரம் அங்க நிறைய பேர் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, நம்மளே சாப்பிட சொன்னாங்க. ஒரு வழியா சாப்பிட்டுட்டு இங்க வந்து நம்ம இங்கதான் தூங்க போறோம். இங்க ஒரு ஷெல்டர் மாதிரி இருக்கு, இங்கதான் தூங்க போறோம் நைட்டு.